ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து டாப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து இப்போ பயங்கரமாக வந்து நம்ம லைக்கா மற்றும் சன் பிக்சர்ஸ் இவங்க தான் வந்து கோலிவுட்டோட தலை சிறந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சீன் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆப் வைக்கிற மாதிரி தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்களாமா. இதை பார்த்தோன்னே நம்ம லைக்கா சன் பிக்சர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஆச்சரியத்தில் ஐயோ ஐயோ என்னடா அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே ஷாக்ல தான் இருக்காங்களாமா. ஸோ அது என்ன விஷயம், எதுக்காக அப்படி ஷாக் ஆகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமா ரசிகர்கள் வந்து திரைப்படங்களை பார்க்கறதுக்காக ஓடிடி பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக உபயோகிச்சுட்டு வந்தாலும் கூட கொரோனா ஊரடங்கு காலத்தில் இங்கே இவங்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சது. 2019-20 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செஞ்ச நிறைய படங்கள் வந்து ஊரடங்கு காரணமாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அதிகமாக வந்து தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா தியேட்டர்ஸ் அப்போ எதுவுமே ஓப்பன் ஆகலை, ஸோ வேறு வழியும் இல்லை, அதனால கொண்டு போய் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷங்களாக ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓடிடி பிளாட்ஃபார்மோட அந்த வியாபாரத்தை வச்சு தான் வந்து அதிகமாக பேசப்பட்டுருக்கு. முன்னணி ஹீரோக்களோட படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் டிஜிட்டல் உரிமையை வாங்கிடுறாங்க. இந்த போட்டியில் எப்போவுமே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களோட பட்ஜெட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக எவரும். அப்போ தயாரிப்பாளர்களும் அதில் வந்து போட்டதில் முக்கால்வாசி காசை வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்கும் போதே வந்து எடுத்துடுறாங்க. அதையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் வந்து இப்போது படத்தோட மேலே இருக்கக்கூடிய அந்த முதலீடு போடுறத டிஜிட்டல் உரிமை வியாபாரத்துலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அந்த நம்பிக்கையை வச்சு தான் வந்து பணத்தில் எவ்வளோ பணம் வேணால் போடலாம், எப்படியும் வந்து பணம் வந்து ஓடிடியில் வாங்குவாங்க, அதுலேயே நம்ம போட்ட காசை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வரதெல்லாம் லாபம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இன்னொரு பக்கம் அமேசான், ஹாட் ஸ்டார் போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்காக நான் நீனு போட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரும்பாலான முன்னணி ஹீரோக்களோட படங்கள்னு வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், அதுவும் முக்கியமாக வந்து நல்ல விமர்சனங்கள் வரக்கூடிய படங்கள், எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வந்து தான் முன்னாடி வந்து முதல்ல வாங்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த நிறுவனம் எடுத்த ஒரு அதிரடி முடிவு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் எப்போவுமே மாத தொடக்கத்துலேயே அந்த மாதத்தோட என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டு போட்டுருவாங்களாமா. லிஸ்ட்டு போட்டு அந்த அட்டவணையும் வெளியிட்டுருவாங்க. அப்போ வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 2024 வரக்கூடிய வருஷத்தில் முழுக்க வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்களாமா. அதுவும் மிகப்பெரிய படங்களாக வந்து பார்க்கப்படக்கூடிய படங்கள் நிறையா படங்கள் வரப்போது நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரைக்கும் தான் வரக்கூடிய படங்கள் தான் தெரியும். ஆனால் அவங்க 2024 முழுக்க வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு அந்த பட்டியலெல்லாம் ரெடி பண்ணி அந்த எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் வந்து அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ பெரும்பாலும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா படத்தை கொடுத்து மொத்த படத்தையும் வந்து ஸோ எல்லாத்தையும் தன்னோட கைவசத்துக்குள்ளே வச்சுருக்காங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி படத்தை ரிலீஸ் செய்யக்கூடிய தயாரிப்பாளர்கள் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தை அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தை தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னே சொல்லப்பட்டுருக்கு. இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா இதனால் லைக்கா சன் பிக்சர்ஸ் ரெண்டு பெரிய நிறுவனங்களும் வந்து என்ன செய்யறனே தெரியாமல் விழிப்பிதிங்க தான் நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரியான தகவலாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியம் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.